ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ் போர் ஜெயில் பிரேக் கன்சோல்ல, பிஎஸ் போரோட ஜெயில் பிரேக் கன்சோல் ப்ரோவா இருக்கட்டும் ஸ்லிமா இருக்கட்டும், அந்த கன்சோல்ல டிஸ்க் போட்டா ஒர்க் ஆகுமா ஆகாதா, அதை தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். பிஎஸ் போர் ஜெயில் பிரேக்கன் கன்சோல்ல இந்த வில்லேஜ் புதுசா வந்திருக்க இந்த வில்லேஜ் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஆக்சுவலா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ஜெயில் பிரேக்கன் கன்சோல்ல நம்ம இதை போட்டா விளையாடலாமா, ஐ மீன் டிஸ்க் வாங்கி போட்டா விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து செக் பண்ணலாம், பழசையும் செக் பண்ணலாம். சரி, இப்போ டிஸ்க் உள்ள போடுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்போர் கன்சோல் ஜெயில் பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ இதை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துருவோம். எடுத்தாச்சு, இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணியாச்சு, டிஸ்க் வந்து போட்ட மாதிரி காட்டுது. You must update the system software to version 8.03 later. Current version 6.72 இருக்கு. நான் ஆல்ரெடி இன்டர்நெட்ல வந்து வைனா கனெக்ட் பண்ணல, கேன்சல் கொடுத்துறேன். சோ டிஸ்க் போட்டானா பாத்தீங்கன்னா PlayStation format disk ஐடென்டிஃபையே பண்ணல. இப்போ ஓபன் பண்ண ட்ரை பண்றேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ்ல இது ஜெயில் பிரேக் தானா அப்படினு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா. சோ செட்டிங்ஸ்ல சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட் னு ஒன்னு இருக்கும். இப்போதைக்கு கனெக்ட் ஆயிருக்காது, நெட்ல கனெக்ட் ஆயிருக்காது. தி ஃபாலோயிங் வெர்ஷன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் இஸ் அவைலபிள் இருக்கு, பட் நான் நெட்லயே கனெக்ட் பண்ணல. பாப்போம் நெட்வொர்க் பாருங்க. நெட்வொர்க் கனெக்ட் டு தி இன்டர்நெட்ல வந்து டிசேபிள் தான் பண்ணி வச்சிருக்கேன். டெஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கனெக்ட் டு தி இன்டர்நெட் இஸ் டர்ன்ட் ஆஃப் இருக்கு. பட் அந்த டிஸ்க் போட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா 8.03 ஆட்டோமேட்டிக்கா ஐடென்டிஃபை பண்ணிச்சு, பட் நெட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணல. ஓகே ஃபைன், சோ பேக்ல போறேன். ஐ திங்க் 8.03 டிஸ்பிளே ஆகும் போல இருக்கு. சரி, PlayStation ஃபார்மேட் டிஸ்க் ஓப்பன் ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்மளை கம்பல் பண்ணுது 8.03 நீ அப்டேட் பண்ணு, அப்போ தான் இது ஒர்க் ஆகும். கரண்ட் வெர்ஷன் வந்து 6.72 இருக்கு. நான் கேன்சல் கொடுக்குறேன், கேன்சல் கொடுத்தா ஒர்க் ஆகல. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹென் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனேபிள் பண்ணல. ஹென் எனேபிள் பண்ணி பார்ப்போம். ஹென் எனேபிள் பண்ணிடுவோம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ஜெயில் பிரோக்கன் கன்சோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு சொல்லிட்டு. சரி, ஹென் லோட் ஆயிடுச்சு. ஹென் லோட் ஆனதான் கேமே வந்து ஓபன் பண்ண முடியும், ஐ மீன் கிராக் ஆன கேம் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் லாக்ல இருந்திருக்கும், இப்ப அன்லாக் ஆயிடும். ஹென் எனேபிள் பண்ணியாச்சு. ஃபீஃபாலாம் ஆயிடுச்சு, அன்லாக் ஆயிடுச்சு, காட் ஆஃப் வார் எல்லாமே அன்லாக் ஆயிடுச்சு. ஹென் எனேபிள் பண்ணோன்னு எல்லாமே அன்லாக் ஆயிடுச்சு, சூப்பர். சரி, இப்போ டிஸ்க் ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். இப்பயும் கம்பல் பண்ணுது லேட்டஸ்ட் சாஃப்ட்வேருக்கு அப்டேட் பண்ண சொல்லி. ஓகே, கேன்சல் கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வந்த டிஸ்க், வில்லேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வந்த டிஸ்க். வேற ஏதாவது போடுவோம், அன்சார்டட் போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கேனாட் கண்டினியூ யூசிங் த அப்ளிகேஷன், திஸ் டிஸ்க் கேனாட் பி ரீட், மேக் ஷூர் தட் டிஸ்க் இஸ் நாட் டேமேஜ்ட் ஆர் டர்ட்டி அப்படின்னு வருது. க்ளோஸ் அப்ளிகேஷன் அண்ட் ரிமோட் டிஸ்க், இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு, பட் பக்கா ஒர்க் ஆகுது. ஏன்னா ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் பிரேக் பண்ணாத கன்சோல் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகி தான் இருந்துச்சு. ஓகே, வெளியே எடுக்கிறேன். என்ன டிசேபிள் பண்ணிட்டு பார்ப்போம். ரீஸ்டார்ட் பண்ண புது யூசர்ல போய் செக் பண்ணுவோம். கிரியேட்டிவ் யூசர் ஆக்செப்ட், ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ டிஸ்க் போட்டு பார்ப்போம். இப்போ டிஸ்க் போட்டால் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ அஞ்சா கடையே வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ எல்லா டைப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம், டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஸ்டார்ட் கொடுக்குறேன். இன்டர்நெட் டிஸ்கனெக்ஷன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ டிஸ்க் ரீட் பண்ணல, எல்லா வகையிலையும் செக் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் க்ளோஸ் அப்ளிகேஷன் அண்ட் ரிமூவ் டிஸ்க் கொடுத்துட்றேன். வேற ஒன்று ஃபீஃபா இருக்கு, ஃபீஃபா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 7.51 இருக்கணும் போல இருக்கு. டிஸ்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்குது. ஸோ கேன்சல் கொடுக்குறேன். ஸோ PlayStation 4 ஃபார்மேட் டிஸ்க். ஸோ 2020 அந்த டிஸ்க், ஐ திங்க் ஈவன் 2019 கூட இருக்கலாம். அதுலேருந்து வந்த டிஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அன்சார்டர்ல எப்பயோ வந்துச்சு, 2017 வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 17 or 18 நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டிஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இமேஜாவது வருது, பட் மற்றதெல்லாம் இமேஜே வரல. புதுசாக வர்றதெல்லாம் பாருங்க, PlayStation 4 ஃபார்மேட் டிஸ்க். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதே டிஸ்க் வந்து பிஎஸ்பிக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர் வருது, PlayStation 4 ஃபார்மேட் டிஸ்க். சரி, ஃபைனலாக அசாசின் கிரீட் வால்ஹாலா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடலாம், ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. FIFA 21 வந்து பாத்தீங்கன்னா 7.51 இருக்கணும்ச்சு. அசாசின் கிரீட் வால்ஹாலாக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.55.
6.72க்கு அப்புறம் 7 சீரிஸ்ல வந்த எல்லாமே ஜெயில் பிரேக் வந்து பாத்தீங்க சக்சஸ்ஃபுல் தான். பட் இது வந்து பாத்தீங்க அந்த சாஃப்ட்வேர் இருந்தா தான் பாத்தீங்க ரன் ஆகும்ன்ற மாதிரி சொல்லுது. நம்ம ரீமாஸ்டர் இருக்குல God of War ரீமாஸ்டர் அது ஒரு வாட்டி வந்து பாத்தீங்க செக் பண்ணிரலாம். God of War ரீமாஸ்டர் வந்து பாத்தீங்க இது பழைய கேம் அதாவது PS3க்கு வந்த கேம் அதுக்கு அப்புறம் PS4க்கு வந்துச்சு. அந்த டைம்ல வந்து கண்டிப்பா 6.72 இருந்திருக்கலாம். சோ லாஸ்டா இதே ஒரே ஒரு டிஸ்க் மட்டும் வந்து ட்ரை பண்ண போறேன், இன்சர்ட் பண்ணிட்டேன். ஏ காப்பி ஆகுதுமா? சோ ஸ்டார்ட் வந்து காப்பி ஃப்ரம் டிஸ்க் இஸ் கம்ப்ளீட், யூ கேன் ஸ்டார்ட் அப்ளிகேஷன். ரீமாஸ்டர்டுக்கு வந்து அப்டேட்டே கேட்கல. சோ ரீமாஸ்டர் பழைய கேம்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. சோ இது என்ன சொல்றது, சில கேம்ஸ் ஒர்க் ஆகுது, சில கேம்ஸ் ஒர்க் ஆகல. ஸோ அன்சார்டடுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஐ மீன் காட் ஆஃப் வார் ரீமாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகுது. PS3க்கு வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா PS4 ஜெயில் ப்ரோக்கன்ல ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், பக்கா ஒர்க் ஆகுது. ஓகே ஃபேண்டாஸ்டிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயில் ப்ரோக்கன் கன்சோலில் அந்த 6.72 என்ன வேர்ஷன் நம்ம வச்சிருக்கோமோ அதுக்கு அந்த டிஸ்க் மேட்ச் ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிள் அதே FIFA 21 வந்து பாத்தீங்கன்னா 7.51 இருந்தது அப்படின்னா டிஸ்க்ல அந்த டேட்டா இருந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. PS4 கன்சோல்ல என்ன ஃபர்ம்வேர் இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க்ல இருக்கிறதுக்கு மேட்ச் ஆகணும், மேட்ச் ஆனா ஒர்க் ஆகுது. புதுசா வந்த வில்லேஜ் FIFA 21 அசாசின் கிரீட் வாழல இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல. இன்கேஸ் அந்த 7.51 இருந்துச்சு FIFA 21ல, டிஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா 7.51 இருந்துச்சு, சேம் PS4 ஜெயில் ப்ரோக்கன் கன்சோல் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதே வெர்ஷன் மேட்ச் ஆச்சுன்னா அந்த டிஸ்க் எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும். ஸோ உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் பழைய டிஸ்க்ல இருந்துச்சுன்னா போட்டு செக் பண்ணி பாருங்க, சம் டிஸ்க் ஒர்க் ஆகலாம், சம் டிஸ்க் ஒர்க் ஆகாமலேயும் இருக்கலாம். ஸோ 50% வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, 50% பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல. உங்ககிட்ட PS4 ஜெயில் ப்ரோக்கன் கன்சோல் இருந்திருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் இருந்துக்கலாம், டிஸ்க் இருந்தா வாங்கி போட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்த்து விளையாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன், நல்லா டெஸ்டிங் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.